தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் அவரே இந்த படத்தோட மெகா வெற்றியை எதிர்பார்த்தாரா இல்லையா என்று தெரில ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கும் ஹிட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த திருச்சி படத்தையும் கிட்டத்தட்ட தனுஷ் அப்படிதான் நினச்சிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அந்த படத்தோட கண்டென்ட்டு அதாவது கண்டென்ட்னா நல்ல கண்டென்ட் ஆனால் லைட் ஹார்டடு ஃபீல் குட் மூவி இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புலாம் ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் சாங்ஸும் டீசரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு படம் பார்த்த எல்லாருக்குமே பிடித்த படமாக இருந்துச்சு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட இந்த படத்தை பற்றி வரல இதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த படம் இப்போது நூறு கோடி கலெக்ஷனை அடைஞ்சிருச்சு அப்படிங்கறதா உண்மை அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டே நாட்களில் இந்த படம் நூறு கோடி கிளப்பில் வந்து இணைஞ்சிருச்சு குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி மூணு கோடி கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் மூணு புள்ளி அஞ்சு கோடி கர்நாடகாவில் நாலு புள்ளி எழுவத்தஞ்சு கோடி கேரளாவில் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி நார்த்தில் அஞ்சு லட்சம் ஓவர்சீஸ்ல இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி இப்போ மொத்தமாக நூறு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் வந்திருக்கு ஃபைனல் ரன்ல ஏதோ பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள் தியேட்டரில் இந்த படம் ஓட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் நூற்றி அஞ்சு முதல் நூற்றி எட்டு கோடி வரை இந்த படம் வந்து ஓவராலாக கலெக்ஷன் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குது நிச்சயமா தனுஷுக்கு இந்த படம் தான் ஒரு வசூல் நாயகன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வெற்றிமானோட வட வடசென்னையில் வந்து நூறு கோடி கலெக்ஷன் அள்ளுனாலும் கூட அப்போது ஒரு இஷ்யூ வச்சு என்ன இஷ்யூ போச்சு என்னன்னா இல்லை அந்த படத்தோட தயாரிப்பாளர் கலைப்புழு தானும் சும்மா வந்து அப்படியே சொல்கிறாரு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஹீரோவையும் இயக்குனரையும் ஊக்குவிப்பதுக்காக வந்து அப்படி சொல்கிறாரு அப்படிலாம் டாக் வந்துச்சு ஆனாலும் அசுரன் வந்து மிகப்பெரிய உள்ள கலெக்சனை நூறு கோடி அடைஞ்சுது இப்போ அசுரன் படத்துக்கு அப்புறம் திருச்சிட்டுமலம் படத்தில் வந்து நம்ம தனுசர்கள் நூறு கோடி நாயகனாக வந்து என்ன சொல்கிறது வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லணும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த படம் நானே வருவேன் இந்த திருச்சிட்டம்பலம் படத்தை விட மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணுகிறதா இல்லையா என்று இந்த செய்தி உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கவனப்பாக சரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்